சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் சேஃப் டிரைவர் அப்படிங்கிறவங்க ஒரு குவஸ்டின் கேட்டிருக்காங்க, மெனோபாஸ் டேப்லெட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மெனோபாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன், தெரியாதவங்களும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு 45 to 50 இயர்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும், அதுதான் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மெனோபாஸ் பீரியடில் நிறைய விதமான டிசீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது, முக்கியமாக அந்த எலும்பு தேய்மானம், அயன் டெஃபிஷியன்சி, ஊட்டச்சத்து குறைபாடு, இது மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏற்படுற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த கால்சியமேக்ஸ் டேப்லெட்ஸ் இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட கால்சியம் காண்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து சில பேருக்கு அந்த எலும்பு வீக்னஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, எலும்பு ரொம்ப வீக்காக வாய்ப்பு இருக்குது. அந்த வீக் ஆகிறத தடுக்கிறதுக்கான இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விட்டமின்ஸ் குறைபாடு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அயன் டெஃபிஷியன்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அர்த்தமான அயன் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுகள் இல்லாட்டி அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் ஹார்மோனல் தெரப்பி பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா தேவையில்லாத இந்த யூட்ரஸில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி அந்த ஹார்மோனல் தெரப்பி பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் தேவைப்படாது, ஒரு அதிகபட்ச ஸ்டேஜில் ஒரு தேவைப்பட்ட அப்படின்னா அந்த ஹார்மோனல் தெரப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் மெனோபாஸ் டைமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெனோபாஸ் டைத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ரிலீஃப் ஆகிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.